எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்படுற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா உடல் துர் துர்நாற்றமா கவலை வேண்டாம் அதாவது இப்போ வந்து வெயில் காலம் வேற ரொம்ப வேர்க்கும் வேர்க்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மெல்லாக வேற இருக்கும் ஒருவரின் தன்னம்பிக்கை பெரிதும் பாதிக்கும் விஷயங்களில் ஒன்று தான் உடல் வியர்வையால் உண்டாகும் துர்நாற்றம் பத்தில் எட்டு பேருக்கு உடல் துர்நாற்றம் என்பது தூக்கம் தொலைக்க செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது வியர்ப்பது என்பது ஒரு இயற்கை செயல் தான் அதனை தடுத்து நிறுத்தவே முடியாது வியர்வை வெளியேறாமல் இருந்தாலும் அது உடலுக்கு கெடுதலை தான் விளைவிக்கும் நமது உடல்ல கிட்டத்தட்ட முப்பதிலிருந்து நாற்பது லட்சம் வியர்வை சிறப்புகள் இருக்குது அவற்றின் வழியாக வியர்வை வெளியேற்றப்பட்டு உடல் குளுமையாக வைக்கப்படுது அதோடு உடல் வியர்வையில் கிருமிகளை கொல்லும் எதிர்ப்பு திறன் வாய்ந்த ஆன்டிபயாட்டிக் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிய விஞ்ஞானிகளால் கண்டறியப்பட்டுள்ளது எனவே வியர்ப்பதை வியர்ப்பதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று யோசிக்காம துர்நாற்றத்திற்கான காரணத்தை கண்டறிந்து அதை தடுப்பதே புத்திசாலித்தனமான நடவடிக்கை பொதுவாகவே வியர்வை சுருப்பிகள் வெறும் நீராகத்தான் வியர்வை வெளியேற்றும் நிலையில் நமது உடலில் இருக்கும் பாக்டீரியாக்கள் தான் அந்த வியர்வையில் உள்ள புரதங்களை உடைத்து புரோப்ளானிக் அமிலங்களாக மாற்றியது அதன் காரணமாதான் வியர்வையில் இருந்து ஒருவித மனம் தோன்றுது குறிப்பாக தொடையிடுக்கு அந்தரங்கு உறுப்புகள் மற்றும் அக்குளில் காணப்படுகின்ற அப்போக்ரைன் வியர்வை நாளும் வழியாக சுருக்கிற வியர்வை அதிக புரதம் கொண்டுள்ளதால பாக்டீரியாக்கள் அவற்றோடு வினை புரிந்து அந்த இடங்களில் அதிக நட்சத்தை ஏற்படுத்துது இந்த மனமானது ஒவ்வொருவருக்கும் அதாவது அவங்களுடைய பாலினம் உடல் ஆரோக்கிய நிலை அவரது உணவு பழக்க வழக்கங்கள் இதை மாதிரி மாறும் சரிங்களா அதிலும் ஹார்மோன் கோளாறு மன அழுத்தம் அசிக அதிக மசாலா சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுறது நீரிழிவு நோய் கல்லீரல் நுரையீரல் ஆகியவற்றால் பாதிப்பு சிறுநீரக பாதையில் தொற்று புற்றுநோய் மனநோய் போன்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு வேர்வையில் அதிக துர்நாற்றம் ஏற்படும் இத கட்டுப்படுத்துவது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போது நமது உடல்ல அதிக துர்நாற்றம் ஏற்படுதுன்னா அதற்காக மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இரவு நேரத்துல அளவுக்கு அதிகமா வியர்ப்பது குளிர்ந்த காலநிலையில் வியர்வை அல்லது காரணம் இல்லாம திடீரென வியர்த்து அதோட காரணம் இல்லாம வியர்க்கும் பாத்தீங்களா அது மாதிரிலாம் அது உயர்த்திச்சுன்னா கண்டிப்பா போய் டாக்டரை பார்க்கணும் வெயில்னால வியர்த்தாலும் நம்ம டாக்டர் பார்க்க கூடாது இதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பார்த்தோம்னா எலுமிச்சை பழம் அரை மூடி எலுமிச்சை எலுமிச்சையை மிகவும் படுத்திருக்க கூடாது எடுத்து உடல் முழுவதும் குறிப்பாக வியர்வை இடங்கள்ல அக்குள் உள்ளிட்ட இடங்களை நல்லா தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு குளிக்கணும் அப்படி இல்லைனாக்கா குளிச்சு முடிச்சுட்டு வந்து அந்த எலுமிச்சை ஜூஸை பிழிஞ்சிட்டு அதை ஒரு பஞ்சலை நினைச்சு அஹ் உள்ளிட்ட அதிகம் வியர்வை வர இடங்கள்ல தேய்ச்சிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் உள்ள அசிடிட்டி தன்மை பாக்டீரியாக்களை அழுத்து அவற்றை கட்டுக்குள் வைக்குது டியூடரன்ட் வியர்வை தடுக்கு ஆன்டிபெஸ்பிரன்ட் போன்றவற்றை உபயோகிப்பதை விட குறைந்த செலவில் இயற்கையான வழியில் உடல் வியர்வை நாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளில் எலுமிச்சை முதன்மையான முதன்மையானதாக விளங்குதே சொல்லாம் இன்னுமொரு குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா இரண்டு தேக்கரண்டி சீர்காய்த்தூள் இரண்டு தேக்கரண்டி வெந்தயத்தூள் ஆகியவற்றை வெந்நீர்ல கலந்து அஹ் கழிப்பு மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க அப்படி தொடர்ந்து செஞ்சு வந்தாலும் அஹ் ஓரளவுக்கு வியர்வை வியர்வை நாசம் கட்டு கட்டுப்பட்டு உடல் சுத்தமாகும் ரெண்டாவது சோப்புக்கெல்லாம் பதிலாக கஸ்தூரி மஞ்சள் வாசனை குளியல் பொடி அது மாதிரி கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம் சரி பெண்கள் வந்து அதை மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் என்பது ஆப்பிள் பழத்தில் இருந்து செய்யப்படும் ஒரு வகை வினிகர் இதை ஒரு கப் நீரில் கலந்து அக்குளை கழுவினால் ச அவை சருமத்தில் உள்ள பாக்டீரிய பாக்டீரியாக்களை அழிப்பதோடு அதிகப்படியான வியர்வையை தடுக்குமாமா அல்லது குளித்து பின்னாடி பஞ்சல் சிறிதளவு ஆப்பிள் சிடர் விநியரன் நினைத்து அக்குளில் தேய்த்து கொள்வது உடல் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்துமா பல்வேறு நோய்கள் போக்குவோம் வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தாமா அடுத்ததா பேக்கிங் சோடா குளித்து பின்னாடி சிறிதளவு பேக்கிங் சோடாவை எடுத்து அக்குளி கிளையிட்ட தண்ணி தண்ணில கலந்து அக்குல திழிச்சிட்டோம்னாக்கா வீர்வை நாற்றம் வெளிவராம தடுக்க முடியுமா மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க உடலில் வியர்வை துர்நாற்றம் ஏற்படும் எனவே மலச்சிக்கல் ஏற்படாத வண்ணம் உடலை பராமரித்து வரணும் நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளணும் இரவு நேரத்துல பழ வகையில கண்டிப்பா எடுத்துக்கொள்றது நல்லது இது செரிமானத்திற்கு இலகுவாக இருக்கும் அடுத்ததா தினமும் இருமுறை குளிக்கணும் அதிக வியர்வை நாற்றம் உள்ளவங்க தினமும் இருமுறை குளிப்பது சிறந்தது நம்ம பராமரிப்பு பண்ணணும் அக்குல்ல அதிக முடி வளர விடாம பாத்துக்கணும் குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது முடிகளை நீக்கணும் அதுக்கடுத்ததா புக வழி இல்லாத உடை என்றால் அதில் பாக்டீரியாக்கள் அதிகம் பெருகிடும் வியர்வையை உறிஞ்சாத பாலிஸ்டர் நைலான் துணிகளினால ஆன உடைகளை தவிர்க்கணும் பருத்தியல் ஆன ஆடைகளை அணியணும் அதோடு வியர்வை ஆஹ் அதாவது நம்ம போட்டுட்டு ஒரு ஒன் ஒரு டைம் தானே போட்டிருக்கோம் இன்னொரு டைம் பொடலன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வீரவுலேயோ தவிச்சு துணி மேலேயோ போடக்கூடாது அப்படி தவிச்சு தவிச்சு காஞ்சி துணி இருக்குது பார்த்தீங்களா அது மேலே போட்டோம்னா நம்ம ஏற்கனவே போட்ட இது ட்ரெஸ்ஸில் இருந்துள்ள பாக்டீரியா அதுலேயும் பரவிடும் அதுவும் ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் சரிங்களா ஒரு டைம் போட்டாலும் அதை வாஷ் பண்ணி தான் போடணும் சரிங்களா அடுத்ததாக வியர்வை துர்நாற்றத்திற்கு மற்றொரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய உணவு முறை பூண்டு மசாலா உணவுப் பொருட்கள் அளவுக்கு அதிகமான அசைவ உணவு போன்றவைகள் உடல் வியர்வையினால் நாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால இவற்றை தவிர்த்து பச்சை காய்கறிகள் கீரைகள் அருகம்புல் சாறு போன்ற குளோரோஃபில் நிறைந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது நல்லது குளோரோஃபில் உடலில் வியர்வை நாற்று ஏற்படாம தடுக்கும் அடுத்ததா கோதுமை புல் கோதுமை புல் என்பது மிகச்சிறந்த ஆரோக்கியம் மற்றும் தன்மைகளை கொண்டுள்ளது நமது உடல் மிகச்சிறப்பாக எங்குவதற்கு தேவையான பத்தொன்பது அமினோ அமிலங்களும் தொண்ணூத்தி இரண்டு தாதுக்களும் இதில் உள்ளன தினமும் வெறும் வயிற்றில இதை உட்கொண்டு வந்தோம்னாக்கா அதாவது ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு உட்கொண்டு வந்தோம்னா குறிப்பிடத்தக்க அளவுக்கு உடல் உயர்வை துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் மேலும் ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து வைக்கும் குளித்த பிறகு அந்த ஜவ்வாது கொஞ்சோன்னு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அக்குள்ளே தடவிக்குங்க டியோடரண்ட்லாம் தேவையில்ல இது தடவுனாலே செம்ம வாசமாக இருக்கும் சரிங்களா அந்த எல்லாம் ஜவ்வாது தான் தடவுனாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே இந்த வெயில் காலத்தில் வியர்வை இருந்து உங்களை கொள்ளலாம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ